வணக்கம். என்று நேற்று வந்து புதுவையிலே 13 நபர்கள் வந்து கொரோனா பாசிட்டிவ் என்று டெஸ்ட் செய்து கண்டறியப்பட்டுள்ளது. அதில் வந்து 12 நபர்கள் வந்து கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். 1 நபர் வந்து ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்று மட்டும் வந்து 1 நபர் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரியிலும், 4 பேர் வந்து ஜிப்மரும், 5 நபர்கள் வந்து குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். ஸோ 13 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர், 5 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். நாகையைச் சேர்ந்த ஒருவரும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். இன்று கதிர்காமத்தில் 49 நபர்களும், ஜிப்மரில் 36 நபர்களும், புதுவையைச் சேர்ந்த வெளிமாநிலத்தில் இருப்பவர்கள் இருவரும், காரைக்காலில் ஒருவரும், மாகேயில் 3 பேரும் இருக்கிறார்கள். ஸோ ஆக மொத்தம் 91 நபர்கள் வந்து புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பாசிட்டிவ் என்று சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை நாம் வந்து 9658 டெஸ்டுகள் செய்திருக்கிறோம். அதிலே வந்து 9352 டெஸ்டுகள் வந்து நெகட்டிவ் என்று வந்திருக்கிறது. இந்த 12 நபர்களிலே வந்து தனியார் கம்பெனியில் வேலை செய்யும், ஒரே கம்பெனியில் வேலை செய்யும் 5 நபர்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறார்கள். அவர்கள் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். மற்ற 20 வந்து வீமன் நகர், 3 பேர் வந்து தவளக்குப்பம், 1 வந்து விஐபிஐ நகர். ஆகையால் இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 10 நாளாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு 6 to 10 நபர்கள் வந்து தினசரி நம்ம வந்து கொரோனா பாசிட்டிவாக மாறிக்கிட்டே வராங்க. 3 to 4 நபர்கள் வந்து குணமடைந்து வீடு திரும்புகிறார்கள். இது வந்து படிப்படியாக எண்ணிக்கை வந்து ஏறிக்கொண்டே போகிறது. இது வந்து மிகவும் ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எங்களுடைய மருத்துவ ஆய்வாளர்கள் அவர்கள் வந்து ஒரு கணக்கிட்டு பார்க்கும்போது, இந்த மாதம் இறுதிக்குள்ளார வந்து கேஸ்கள் எண்ணிக்கை அதிகமாகும் என்று கூறுகிறார்கள். இதற்கு வந்து எப்படி குறைப்பது அப்படின்னு பார்த்தாக்கா, மக்களுடைய ஒத்துழைப்பு தான் தேவைப்படுது. மக்கள் வந்து நிறைய வீதியில், அதுவும் குறிப்பாக இன்று சனி நாளைக்கு ஞாயிறு வந்து கடைத்தெருவுகளில் குறிப்பாக நடமாடுவதை ரொம்பவும் முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முகக்கவசம் அணிவது, கை சுத்தமாக, இதில் பல தடவை பல முறை நாங்கள் வந்து திரும்ப திரும்ப இதை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். ஆகையால் வந்து மக்கள் விழிப்புடன் இருந்தால் மட்டும் 90% பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள முடியும். மற்றபடி மருத்துவ உபகரணங்கள், மருத்துவர்களெல்லாம் தயாராக இருக்கிறோம். நாம் அதை வந்து நம் சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும், மற்ற துறைகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது வந்து ஒன்றும் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இல்லை. ஆகையால் மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி நாங்கள் ரொம்பவும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.